ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ராமனுடைய முத்திரை மோதிரம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமன் என்ற திருப்பெயர் பொறித்த மோதிரம் அந்த மோதிரத்தை தான் அந்த கணையாழியைத்தான் தான் ராமதூதன் என்பதற்கு அடையாளமாக இலங்கையிலே ஹனுமான் சீதையிடம் காட்டினார் என்பதையெல்லாம் நாம் அறிவோம் ஆனால் சீதையின் கணையாழி ஒன்று இருக்குது அது என்ன சீத்தையோட கணையாழி இதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு உண்டு என்ன என்றால் சீதையின் தந்தை வளர்ப்பு தந்தை ஜனக்கன் இருக்காரே அவர் யாக்ஞவியர் என்ற முனிவருடைய மாணவர் அந்த யாக்ஞவியர் பல சீடர்களுக்கு வேதாந்தம் உபனிஷத் இதை பற்றியெல்லாம் பாடம் எடுத்து வந்தார் ஜனகராஜாவும் சீடனாக இருந்தால் அந்த பாடத்தை கேட்குறான் அப்போ யாக்யவல்ய முனிவர் சொன்ன முக்கியமான பாடம் நான் எனது இந்த ரெண்டு எண்ணமுமே இருக்கக்கூடாதுன்னார் ஏன்னா இதுதான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் நான்ங்கிறோம் எதுக்கெடுத்தாலும் அந்த அகங்காரம் என்பது நமக்கு இருக்கிறதல்லவா அது தொலைய வேண்டும் என்ன சொல்கிறோம் நமக்கு வந்தால் ரத்தம் பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிறோம் ஆக இந்த நான் என்ற அந்த அபிமானம் அது போக வேண்டும் அது போல் எனதுங்கிற அபிமானம் இப்போ நம்ம வீட்லேயே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எழுத்த வீட்டு குழந்தை வந்து அந்த மொபைல் ஃபோனை உடைச்சா பிசாசுன்னு வெய்கிறோம் நம்ம வீட்டு குழந்த அதே மொபைல் ஃபோனை உடைச்சா ஆஹா எதிர்காலத்தில் பெரிய இன்ஜினியராக வரப்போது எவ்வளோ அழகாக உடைக்குதுன்னு ரசிக்கிறோம் அப்போ நம்முடையது எனதுன்னா ஒன்று இன்னொருத்தரோடதுன்னா இன்னொன்று அப்போ இந்த எனதுங்கிற எண்ணமும் போக வேண்டும் நான்கிற எண்ணமும் போக வேண்டும் எதுலேயுமே எனதுன்னு பற்று வைக்கவே கூடாது இதையெல்லாம் யாக்ஞியர் சொல்லி வரார் ஜனகனும் கேட்குறான் அப்போ திடீர்னு பார்த்தா மிதிலை தேசம் அதைத்தானே ஜனகன் ஆண்டு வரான் அந்த மிதிலையே தீப்பிடிச்சு எரியுது யாக்யவல்யர் காட்டினார் சீடர்களுக்கு அங்கே பாருங்கள் மிதிலை தேசம் தீப்பிடிச்சு எரியுதுன்னார் எல்லா சீடர்களும் எழுந்து ஓடிட்டாங்க அடடா நம்ம வீடு எரிஞ்சிடுமோ நம்முடைய பொருட்கள் எரிஞ்சிடுமோ எல்லோரும் ஓடினாங்க ஜனகன் மட்டும் அப்படியே உக்காந்துருந்தானா யாக்ஞியவல்கியர் ஜனக்கனை பார்த்து கேட்டார் என்ப்பா சின்ன சின்ன குடிசையில் இருக்கவங்க எல்லாமே ஓடிட்டாங்க இந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய அரண்மனையே உன்னோடது தான் ஊரே தீப்பிடிச்சு எரியும் போது நீ மட்டும் போகமாட்டேங்கிறியே என்று கேட்டார் யாக்யவல்கியர் ஜனக்கன் சிரிச்சுட்டே சொன்னாரான் நான் மட்டும் எழுந்து போயிட்டேன்னா இவ்வளோ நேரம் பாடம் படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் நீங்கள் என்ன சொன்னீங்க நான்கிற எண்ணம் இருக்கக்கூடாது எனதுங்கிற அபிமானம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ அந்த அரண்மனை என்னோடதுங்கிற அபிமானம் வந்ததுன்னா அதற்கப்பறம் நான் படித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே என்று பதில் சொன்னார் ஜனகன் அப்போ யாக்ஞவியர் சிரிச்சிட்டே சொன்னாரான் நீங்கள் இந்த பாடத்தை எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மிதிலை எரிவது போன்ற ஒரு தோற்றத்தை நான் உருவாக்கினேன் உண்மையில் இந்த மிதிலை எரியவே இல்லை அங்கே பாருன்னு காமிச்சார் யாக்ஞவியர் மிதிலை எரியவே இல்லை அப்போ மற்ற சீடர்கள் தான் ஏமாந்துட்டாங்க ஆனால் ஜனகன் தன்னுடைய குரு என்ன சொன்னாரோ அதை சரியாக பின்பற்றியிருக்கார் அதனால் மகிழ்ந்த யாக்ஞவியர் ஜனக்கன்கிட்ட ஒரு கனையாழி ஒரு மோதரத்தை கொடுத்தாராம் அதை வாங்கி பார்த்த ஜனக்கன் இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார் அப்போது யாக்ஞவல்யர் சொன்னார் இதை நீ போட்டுக்க வேண்டாம் உன்னுடைய மகள் சீதா இருக்காளே அந்த சீத்தை கிட்ட இந்த கணையாழியை நீ கூடுன்னார் இந்த கனையாழிக்கு என்ன சிறப்பு தெரியுமா என்று கேட்டார் யாக்யவல்கியர் தெரியாதே என்றார் ஜனக்கன் அப்போது யாக்ஞவியர் சொன்னார் உன்னுடைய மகள் சீத்தை இந்த கணையாழி அவளோட கையில் போட்டுட்டு இந்த கணையாழியை பார்த்தார்னா அதில் ஒரு ரத்தனம் இருக்கும் எப்போதுமே கனையாழி என்று பார்த்தால் தங்கத்திலே கரத்தை சுற்றி இருக்கும் அதன் நடுப்பகுதியில் பார்த்தா ஒரு ரத்தனம் பதிக்கப்பட்டு இருக்கும் அந்த ரத்தனத்திலே சீத்தை இதை போட்டு போட்டுக்கொண்டு பார்த்தால் அந்த ரத்தினத்திலே அவளுடைய வருங்கால கணவனின் முகம் அவளுக்கு தெரியும் என்று சொன்னார் யாக்யவல்யர் சரின்னு ஜனகனும் குரு கொடுத்த அந்த பரிசை வாங்கி சென்றார் சீத்தையிடம் கொடுத்தார் இந்த கனயாழிய கையில போட்டுக்கோ போட்டுக்கொண்டு பார்த்தால் உன்னுடைய வருங்கால கணவனின் முகம் உனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார் ஜனகன் சீத்தை அதை கையிலே அணிந்து கொண்டாள் இவ்வாறு அணிந்து கொண்ட சீத்தை ஒரு சமயம் தன்னுடைய கன்னி மாடத்திலே இன்னைக்கு நம்ம பால்கனின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த கன்னி மாடத்தில் அரண்மனைக்கு மேலே கையை வச்சு கொண்டு சீத்தை நின்று கொண்டிருக்கிறாள் அப்போதுதான் விஸ்வாமித்ரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலைக்குள்ளே வரார் இந்த ராமனுடைய அழகு எப்படி இருந்துதான் கம்பன் பாடுறான் வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்திமையாக நின்ற மாதரார் கண்களூடே வாவும் வான்தேரில் செல்கின்றான் யாதினும் உயர்ந்தோந்தன்னை யாவர்க்கும் கண்ணனென்றே ஓதிய பெயருக்குத்தானே உருப்பொருள் உணர்த்திட்டானே ராமன் தான் கண்ணன்ட்டான் கம்பன் இல்லையே தானே கண்ணன்னு சொல்லுவோம்னா கண்ணில் நிற்பவனுக்கு கண்ணன்னு பேரு ராமன் மிதிலைக்குள்ளே நுழையும் போது ஊரில் உள்ள அத்தனை பேரோட கண்கள்லேயும் ராமன் நின்று விட்டான் அதனால் அவன்தான் கண்ணன் கண்ணில் நிற்பவன் கண்ணன் என்றான் கம்பன் ஆக அப்படி ராமன் அழக உள்ள வரான் சீதை இப்படி கன்னிமாடத்திலே நின்று கொண்டு கீழே குடிஞ்சு பார்த்தா ராமனுடைய முகத்தை பார்க்கிறாள் முகத்தை பார்த்த மாத்திரத்துல கம்பன் பாடுறானே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ராமனும் சீதையை பார்த்தான் சீதையும் ராமன் முகத்தை பார்த்து விட்டாள் அதுவும் எப்படி கண்ணோடு கண்ணினை கவ்வி சீதையின் கண்கள் ராமனின் கண்களை கவ்விக்கொண்டன ராமனுடைய கண்கள் சீதையின் கண்களை கவ்விக்கொண்டன அப்படி இரண்டு கண்கள் அங்க இரண்டு கண்கள் நான்கு கண்களும் பேசிக்கொண்டன இப்படி சீதை அவனை பார்த்தாள் ஒரு பெரிய கேள்வி சீத்தை எவ்வளவு பெரிய கற்புக்கரசி போய் யாரோ ஒருவர் அப்படி சாலையில பயணிக்கிறார்னா அவனை போய் அப்படி சீத்தை பார்த்துருவானா அங்கே தான் இந்த நுட்பம் இருக்குது சீத்தை இந்த கனையாழியை ஏற்கனவே அணிந்து கொண்டாள் அல்லவா யாக்ஞவல் கியர் பரிசாக கொடுத்து அதை ஜனக்கன் சீத்தையிடம் கொடுக்க அந்த கணையாழியே கையில் அணிஞ்சிட்ருக்கா அந்த கனையாழியில் அவள் பார்த்தபோது முன்னமேயே அதான் ஏற்கனவே சொல்லிட்டார் உன்னுடைய கணவனின் முகம் இதில் தெரியும்னு அதனால முன்னமேயே ராமனுடைய முகம் அந்த கனையாழியிலே அவளுக்கு தெரிந்து கொண்டு தான் இருந்தது இப்போ சீத்தைக்கு என்ன ஆச்சரியம்னா இங்கே வீதியில் வரக்கூடிய அந்த ராமனை பார்த்தபோது அடடா இத்தனை நாட்கள் இந்த கனையாழியின் மத்தியிலே எந்த முகத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோமோ அதே முகம் இப்போது கண்ணெதிரிலேயே வருகிறதே அப்போ இவன்தான் கணவன்ங்கிறது அவளுக்கு நன்றாக தெரிந்து விட்டது அதனால் தான் பார்த்தாள் இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் போறார்னா உடனே கண்ணோடு கண் பார்க்கக்கூடியவள் அல்ல சீத்தை ஆக அவ பார்த்தான்னா என்ன காரணம்னா இந்த கடையாழியில் இதுவரை தெரிந்த முகம் இப்போது கண்ணெதிரில் தெரிகிறதே அதனால தான் அந்த காட்சியை நல்லா கவனிக்கணும் அந்த பால்கனி அந்த மாடத்தில் சுவர்க்கு மேலே இப்படி கையை வச்சிருக்கா சீத்தை ராமனை மட்டும் பார்க்கல ராமனையும் பார்க்குறா கனையாழியும் பார்க்குறாங்களாம் இந்த முகம் அந்த முகம் அதே முகம்தான் இது இதே முகம்தான் அது என்று ஆசையோடு ராமனை பார்க்கிறாள் அதுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று வருகிறது இந்த காட்சிக்கு வித்திட்டது எது என்று பார்த்தால் யாக்ஞவல் பரிசாக கொடுத்து அதை ஜனகன் சீத்தைக்கு வழங்கிய கணவன் முகம் காட்டக்கூடிய அந்த கனையாழி நன்றி வணக்கம்